தம்பி வா வா அங்கடே வா தகுடே அப்படி வாங்க. ஹலோ குத்தா அல்ல அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் படங்களில் நம்ம பாடி கேட்டிருப்போம். இப்போது நேராக பார்க்கும்போது இந்த காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் கிடையாது, இந்த குற்றால அருவியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம்ங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இப்படியே இருக்க கனமழையின் காரணமாக கன்னியாகுமரியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அங்கு நடக்கக்கூடிய திமிர் பிடித்த சில நபர்களுடைய செயல்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் கமல் கிஷோர் அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தார். ஐயா, 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் கனமழை இருக்குது, அதனால் மக்கள்லாம் யாரும் இந்த குற்றால அருவிகளில் குளிக்கிறதுக்காக வர வேண்டாம். வெவ்வேறு ஊர்களில் இருந்து கோடை விடுமுறையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு குற்றுலா அருவிகளை குறிக்கிறதுக்கு 5 அருவி உள்ளிட்ட அந்த அருவிகளெல்லாம் குளித்து மகிழணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க வர வேண்டாங்க, பெரிய அளவில் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து பெரிய அளவில் செய்தித்தாள்களையும் படிக்கிறதில்ல, படித்த செய்திகள் உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு. இதன் காரணமாக குற்றாலத்துக்கு நேரடியாக வர்றாங்க, குளித்தாங்க, குளித்தவங்களில் நிறையா பேர் துடுதுப்புன்னு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வரக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. பின்னாடியே தண்ணியும் அவங்கள துரத்துக்கிட்டே வந்துச்சு. துடுதுப்புன்னு பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக அருவிகளிலும் அதிகமான அளவில் மழை பெஞ்சுது. இதன் காரணமாக வந்து 17 வயது சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க, யாராலையும் முடியல. ஒரு 3 மணி நேரம் கழித்து ரிப்போர்ட் ஒன்று கிடச்சிது, அந்த பையன் வந்து சடலமாக மீட்கப்பட்டார் அப்படின்னு. இது இந்த கோடை மலையில் நிகழ்ந்த மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. லீவ் என்ஜாய் பண்ணணும்னு போயிருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இருந்த ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக தான் இது பார்க்க முடியுது. ஒரு உயிர் பறிபோகுது அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு வருத்தப்படுறோமோ, அதே மாதிரி ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு விளைவித்த நெல்மணிகள் வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லாததுனால இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லையும் மழை பிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மழையால் பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் எப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் விளைவித்த அந்த ஒரு நெல்மணிகள் வந்து சாக்கு மூட்டையில் கட்டிட்டு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே ஒரு தகர சீட்டு கூட கிடையாது. இதன் காரணமாக வெளியில் வைக்கிறாங்க, மழையில் அது நனைஞ்சிருது. அப்போது தண்ணி முழுமையாக ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வெயிட்டு போட மறுத்துருவாங்க நெல் கொள்முதலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இதன் காரணமாக அந்த நெல்மணிகள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உள்ளுக்குள்ளே இருந்து புதிதாக பயிரே வளரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்போது அந்த நெல்மணிகள் எல்லாம் வீணாக போயிடும். இப்படித்தான் காலங்காலமாக விவசாயிகள் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாங்க. இதை திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் எந்த அரசும் கண்டுக்கலைங்கிறது வேதனையான விஷயம். சரி, சென்னை வானிலை ஆய்வு மையமாவது இந்த மக்களுக்கு வந்து சரியான அளவில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குதான்னு கேட்டால், இப்போ துடுதுப்புன்னு கோடை மழை வந்துருச்சு, அதனால் 13 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்லாம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கனமழை எச்சரிக்கை கொடுத்தாங்க. மறக்காமல் ரெயின்கோட்டு வாங்கிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அதை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை.
குடையவாவது பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திபன் எழுதிய கவிதை மாதிரி குடைக்குள் மலை அப்படிங்கிறது தான் மக்கள் போகும்போது அனுபவிக்கக்கூடிய துயரங்களாக இருக்குது. ஸோ இந்த கனமழையின் காரணமாக சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. விவசாயிகளும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய வீடுகளை இழந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய தலைப்புச் செய்திகளாக பார்க்க முடியுது. நம்ம ஊரில் இந்த அறங்காவல்துறை எப்படி அறங்காவல்துறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சேகர்பாபு அமைச்சர் தலைமையில். அதன் காரணமாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40,000 கோயில்கள் இருக்குது. வருமானம் வரக்கூடிய கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை வந்து சரியான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து அந்த காலத்தில் வந்து நம்முடைய மன்னர்கள் காலத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அந்த பொற்றாமலை குரத்தில் வந்து நல்லா அழகாக மழை தண்ணீர் விழக்கூடிய காட்சிகள் இருக்கு. இதே மாதிரி மதுரையினுடைய மற்ற நகரங்களில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்லாம் வந்து சரியாக வீடுகளை கிராஸ் பண்ணி ஓடைகளுக்கு போகுதா அப்படின்னு கேட்டால், ஓடைகளுக்குள்ளேயும் குட்டைகளுக்குள்ளேயும் ஆறுகளுக்குள்ளேயும் ஏரிகளுக்குள்ளேயும் தான் நம்ம வீட்டை கட்டி வச்சுருக்கோங்கிறதுனால இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை, சரியாக செயல்பட முடியலை. இதன் காரணமாக வந்து தண்ணீர் எல்லாம் வீணாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இப்படிப்பட்ட நிலையில் வந்து நம்முடைய அறநிலையத்துறை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு 12 கோயில்களுக்கு மட்டும் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளுக்கு இடையே வந்து மக்கள் பயணப்பட்டு இந்த ரொம்ப மவுண்டெயின் உலக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோயில், 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலை போய் தரிசிச்சுட்டு வராங்க. அப்போ மழை பெஞ்சதுனால மக்கள் வந்து பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. திருவண்ணாமலையிலையும் கிரிவலம் போகக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வந்து கிரிவலம்லாம் போக வேண்டாம், மலையிலலாம் ஏறாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலையெல்லாம் ஏறாதீங்க, கீழே போய் ஈசா மையத்தை பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் வராட்டியும் மக்கள் அதைத்தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் சொல்ல வேண்டிய செய்தியாகவும் இருக்குது. ஒரு புறம் என்ன அப்படின்னா, அந்த முருங்கை கீரை இருக்குல்ல, அதெல்லாம் விற்பனை பண்ணக்கூடியவங்க ஒரு புறம் இருக்காங்க. காஞ்சி கிடக்கக்கூடிய முருங்கை கீரை அதை பார்த்து வேதனைப்படக்கூடிய விவசாயி கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பகிர்ந்திருந்தாங்க. இப்போ அதே விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய வகையில் இந்த கனமழைக்கான செய்திகள்ங்கிறது வந்தவனியமாக இருக்கு. கனமழையில் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இல்லாததுனால வேலூர் மாவட்டத்தில் ஒரு 34 வயது இளைஞர் வந்து பார்த்திங்கன்னா மரணமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. டபக்கடும் போய் எலக்ட்ரிசிட்டி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வயரில் போய் கால் வச்சிருக்காரு, இறந்து போயிட்டார் அப்படிங்கிற செய்தி. மழையின் காரணமாக வெளியில் போகக்கூடிய மக்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வயர் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வந்து கீழே கிடக்கும், அது வந்து டேமேஜ் ஆகிருக்கும். நம்முடைய கார்ப்பரேஷன் கலவான்கள் எப்பயுமே சரியாக செயல்படாமல் தான் இருப்பாங்க. அதனால் வந்து அப்படிப்பட்ட நபர்களை நம்பி கொண்டு நீங்கள் காலடி எடுத்து வைக்க வேண்டாம், செப்பல்கள்லாம் போட்டு போங்க, சரியாக ரப்பர் செருப்புகளை போட்டு விட்டு போங்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை எல்லாம் அரசாங்கம் அறிவுரையாக கொடுத்துருக்குது. ஒரு புறம் என்னென்ன அப்படின்னா, இந்த மழை வெள்ளத்தெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படின்னு தொடர்பான திட்டங்கள் வந்து தமிழக அரசால் தீட்டப்பட்டு ஜப்பான் வரைக்கும் வந்து நம்முடைய 4 அதிகாரிகளை அனுப்பிச்சிருக்காங்களாம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த மழையின் காரணமாக அந்த கோடை வெயிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய மாம்பழத்தினுடைய விளைச்சலும் அதனுடைய விற்பனையும் சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. வீதியெல்லாம் தேவதைகள் அப்படின்னு தபுசங்கர் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு தெருக்களில் அதிகமான அளவில் மாம்பழங்களுடைய விற்பனைங்கிறது இருக்கும் இந்த கோடை காலங்களில். இப்போ அந்த மாம்பழ விற்பனை அப்படிங்கிறது சரிவாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பலவந்தமனமாக இருக்கிறது. மழை நேரத்தில் இல்லை, கோடை வெயிலுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வரையாடு கணக்கெடுப்பு பணி வந்து நீலகிரியில் சிறப்பாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு காத்திருந்தாங்க அதிகாரிகள். ஆனால் நீலகிரியிலையும் ஊட்டியிலையும் பெய்திருக்கக்கூடிய கனமழையின் காரணமாக ஒட்டுமொத்த வரையாடுகளுமே ஒதுங்கி கொண்டது, அதனை தேடக்கூடிய வேலைகளையும் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, வரையாடு தான் வெளியில் எட்டி பார்க்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டலூர் ஜூவுக்கு போய் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஷாக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, வண்டலூர் ஜூவில் இருக்கக்கூடிய ஒரு முதல்ல சரியாக சாப்பாடு போடாத நிலையில் இருந்துச்சா என்னன்னு தெரியல, பசிக்காக வந்து சாப்பாடு போட வந்த அந்த பராமரிப்பாளரை கடிச்சு குதறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வளம் வந்தவனமாக இருக்கிறது. ஸோ வண்டலூர் ஜூவுக்கு போகிறவங்க முதலைகளை தேடி போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றே வேடிக்கை பாருங்கள், முதல்ல என்ன மூடில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மனோ தங்கராஜ் அப்படிங்கிற மகத்தான அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவர் கன்னியாகுமரியில் இடையில ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். மழையை குறைஞ்சிட்டு போயிட்டாயே சார், அது எப்படி சார் தடுக்க போகிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஐயா, நாங்கள் அதுக்கு ஒரு சிறப்பான திட்டங்கள் வச்சுருக்கோம், இந்த மழையை குறைஞ்சிட்டு போகக்கூடிய இந்த மகான்கள் எல்லாருக்குமே இந்த டிப்பர் லாரியில் திருடுறாங்கல்ல அந்த கனிம வள கொள்ளையில் ஈடுபடக்கூடியவங்க,
அவங்கள வந்து எப்படி கண்காணிக்கிறதுன்னு சிறப்பாக யோசித்து அந்த லாரியினுடைய டயர் இருக்குல்ல, அது வந்து 10 டயர் இருக்கக்கூடிய லாரிக்கு மேலே அது இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் 2 வழியில் கன்னியாகுமரியில் 2 வேல மட்டும்தான் பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்களாம். 28 டன்னு எடைக்கு மேலே அந்த கனிம வளத்தை வந்து கொண்டு போகக்கூடாது அப்படி இல்லீகலாக புரியுதா, கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்களாம். ஐயா இது தானே இங்கே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒத்த பத்திரிகைக்காரன் கூட கேள்வி கேட்கல. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி கடலில் மனோ தங்கராஜ் எந்திரிச்சு போயிட்டார். கன்னியாகுமரியை பொறுத்தளவில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்களே அதுதான். இன்றைக்கி எல்லினோ உள்ளிட்ட பிரச்சனைகளால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து கன்னியாகுமரி பக்கம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலைகளே வந்து இருக்காது. 2 மாதம் ஊருக்கு போயிட்டு திருத்துப்புன்னு வந்து கன்னியாகுமரி சொந்த ஊராக இருக்கக்கூடியவன் மறுபடி ஊர் பக்கம் வந்தான் அப்படின்னா, டே இங்கே மலை இருந்துச்சு எங்கடா அதை காணா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து குவாரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முழுக்க முழுக்க மாவட்ட ஆட்சியர்லாம் வந்து இருந்தால் கூட, அதிகாரிகள் இருந்தால் கூட அதையெல்லாம் அலட்சியமாக நினச்சிக்கிட்டு அவங்க கையிலையும் அதிகாரிகளுக்கு காசு கொடுக்காமல் குவாரிகளை வந்து நடத்த முடியுமா? அப்படிப்பட்ட குவாரிகள் நடத்தி இன்றைக்கி பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்க. அவங்களும் கூட இந்த மலையில் வந்து பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல். மழை பெஞ்சாலும் இந்த டிப்பர் லாரியில் கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது மட்டும் நிற்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்திரங்கோட்டு பகுதியில் அதிகமான அளவில் இந்த மணற்கொள்ளை அப்படிங்கிறதும் மலைகளை களவாடக்கூடிய களவான்கள் அதிகமான அளவில் சுற்றிட்டு திரிகிறாங்க. அந்த திருட்டு பசங்களை தட்டி கேட்கறதுக்கு திமுக அரசுக்கு தெம்பில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும், கிழட்டுத்தனமான ஒரு அரசாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை, இளைஞர்களாக தான் இருக்காங்க. அந்த ஆனால் அந்த இளைஞர்கள் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த மலை திருட்டுகளை மட்டும் தடுக்கிறதுக்கு வக்கில்ல அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் எல்லாமே கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வந்து தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அரசை பார்த்து அப்படி கிண்டல் செய்வது தவறான விஷயம். அது மட்டும் இல்லை, எம்சாண்டுக்கு வந்து அதிகமான அளவில் இந்த மலையிலிருந்து உடைக்கப்பட்ட கற்களை தான் கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் எல்லாமே தமிழக அரசுக்கு தெரியுமே, அப்புறம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டால் அப்புறப்படி காசும் வருகிறது, சும்மா கொடுத்துருவாங்களா என்ன? 6 சிறிய ரக குவாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுன்னு இடையில நியூஸ் தமிழ் செய்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த அந்த சில ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட்ரிஸில் பார்க்க முடிஞ்சுது. அதன் காரணமாக வந்து அவங்க நிறையா சிரமத்துக்கெல்லாம் உள்ளான நிகழ்வுகள்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் இது எதையுமே கண்டுக்காமல் இன்னமும் அங்கே தோண்டி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, மலைகளை குடஞ்சு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, மின்கற்கள்லாம் மோதிருச்சு மலையில், அதனால் வந்து பெரும் புகை ஒன்று வெளியில் வருதுண்டே, அது குவாரியை உடச்சதுனால வந்த புகடா, அங்கே இருக்கக்கூடிய பாறைகள்லாம் அதனால தானே விழுகுதுன்னு சொல்லிட்டு பழங்குடிகள் எத்தனை தடவை கூப்பாடு போட்டு கத்துனாலும் மக்களுக்கு அறிவு இல்லை. அறிவு இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அறிவார்ந்த அரசு வந்து கேட்குறதில்ல. ஒரு புறம் கனமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, கனமழை ஏன் பெய்யுது அப்படின்னு கேட்டால் இயற்கையினுடைய சமநிலை கெட்டு போச்சுங்கிறாங்க. இயற்கையினுடைய சமநிலை கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மலைகளையெல்லாம் குடஞ்சு மரங்களெல்லாம் வெட்டுறீங்கடா, அதெல்லாம் நிப்பாட்டுங்கடான்னு சொன்னால் அதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழக அரசுக்கு இந்திய அரசுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.